இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாள்ல முன்னூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா மங்கள யோகம் உருவாவதால இது முக்கியத்துவம் வாய்ந்தது என ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க சிவபெருமானுக்கு அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள்ல சிவராத்திரி விரதம் மிகவும் முக்கியத்துவமானது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி நாளை சிவராத்திரி விரதம் அனுஷிக்கப்படுது அப்படி மாசி மாதத்துல வரும் சதுர்த்தசி நாளை மகா சிவராத்திரி என கொண்டாடுகிறோம் இந்துக்களுடைய மிகவும் முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்றான சிவராத்திரியை நாடு முழுவதும் உள்ள சிவபக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு தினம் இரவு மணி மாலை வரைக்கும் சதுர்த்தசி திதி உள்ளது இந்த மகா சிவராத்திரி நாள்ல முன்னூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா மங்கள யோகம் உருவாவதால இது முக்கியத்துவம் வாய்ந்தது என ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க அதன்படி முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு சர்வார்த்த சித்தி யோகமும் சிவயோக சேர்ந்துள்ளது மகா சிவராத்திரியுடன் சுக்கர பிரதோஷ விரதமும் உள்ளது எனவே இந்த யோகங்கள்ல வழிபாடு செய்யும் பொழுது அது ஏராளமான பலன்களையும் பன்மடங்கு பலன்களையும் தரும் அது மட்டுமல்லாம வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களான தொழில் வணிகம் செழிப்பு போன்றவற்றில் வெற்றியை கொண்டு வரும் எனவும் நம்பப்படுது இந்த சர்வார்த்த சித்தி யோகம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு பெயர் பெற்றது எனவும் சொல்லப்படுது சிவயோகம் தியானம் மந்திரம் மோதுவதற்கு மிகவும் ஏற்றது என சொல்லப்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் ஆறு முப்பத்தி எட்டு மணி முதல் பத்து நாற்பத்தி ஒரு மணி வரைக்கும் சர்வார்த்த சித்த யோகம் சூரிய உதயம் முதல் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் நாள் முழுவதும் சிவயோகமும் இருக்கும் எனவே இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமா சிவபக்தர்கள் ரெட்டிப்பு ஆசிர்வாதங்களை பெற முடியும் என சொல்லப்படுது சிவயோகத்தில் மங்கள நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானின் ஆசியை பெற முடியும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதும் ஐதீகம் சித்தயோகம் தடைகளை நீக்கும் விநாயக பெருமானுடன் தொடர்புடையது இந்த யோகத்தின் போது வழிபடுவதன் மூலம் உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் வீட்டில் செல்வமும் பெருகும் என்பதும் நம்பிக்கை இந்த ஆண்டு ஒரே நாள் மகா சிவராத்திரி மற்றும் சுக்கர விரதமும் சேர்ந்து வருவதால இது மிகவும் மங்களகரமான நாள் எனவும் இந்த புனித நாள்ல சிவபெருமானை வழிபடுவது எல்லா தடைகளையும் நீக்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதும் நம்பிக்கை குடும்பத்தில் செழிப்பையும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் என ஜோதிடர்கள் தெரிவிக்கிறாங்க